ஹலோ ஃபெலோஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? என்ன திடீர்னு ஷேடோ வந்துட்டு போச்சு, சும்மா சொன்னேன். ராங் ஃப்ளைட் வரப்போது அதையும் பார்த்துக்கோங்க. அப்புறம் நவீன் ரிக்கி பர்த்டேக்கு எல்லாம் விஷ் பண்ணிங்களே, அதனால அவன் ஏதோ பேசணும் நினைக்கலாம், பேசிட்டு போங்க. ஹாய், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? தேங்க்யூ ஸோ மச், பர்த்டேக்கு இவ்வளோ விஷஸ் வந்து. நிறைய சில பேருக்கு நான் ரிப்ளை பண்ணலைன்னா கோச்சுக்காதீங்க, பட் ஆனால் ஐ வாஸ் வெரி ஹாப்பி, ஐ ஃபீல் வெரி ஸ்பெஷல் பிகாஸ் ஆஃப் யூ ஆல். அப்புறம் இந்த வீடியோ யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நந்தான ஒரு ஜீவன் என் கூட சேனலில் கிங்குன்னு ஒரு ரோல் பண்ணுவான், கேரக்டர் பண்ணுவான், சாரி, அவனுக்காக தான் அந்த வீடியோ. பர்த்டேல நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்திருந்தாங்க, நிறைய பேர் இருந்தாங்க, ஃபேமிலிலாம் இருந்தாங்க. அப்போ அவன் சொல்லிகிட்டே இருந்தான், இந்த மாதிரி நவீன், நான் உனக்கு கொடுக்க போகிற ஒரு கிஃப்ட் மாதிரி யாராலையும் உனக்கு தர முடியாது அப்படின்னு. நானும் வந்து சும்மா சரி, ஏதோ கடைசியாக மொக்கை தான் கொடுக்க போகிறான், நம்ம கலாய்க்கலாம் அப்படின்னு ரொம்ப எக்ஸைட்டாக இருந்தேன். ஆனால் அவன்மேல ஒரு கிஃப்ட் கொடுத்தான், ஐ வாஸ் டம் ஸ்ட்ரக், ஐ வாஸ் இன் ஷாக். இந்த மாதிரி இது எப்படிடா பண்ண அப்படின்னு. அண்ட் அது என்ன கிஃப்ட்னு நான் உங்களுக்கு வீடியோ போடுவேன், அந்த வீடியோவில் பார்த்துக்கோங்க. பட் இட் ஃபெல் வெரி ஸ்பெஷல். இந்த அளவுக்கு அன்பு தரத்துக்கு நான் என்ன பண்ணேன்னு எனக்கே தெரியல. நந்தா, தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூலாம் பத்தாது இதுக்கு, யூ ஜஸ்ட் வாண்ட் மை ஹார்ட் மேன், ஐ ஃபெல் வெரி ஸ்பெஷல். நான் உண்மையிலே அந்த வீடியோ இப்போ நான் போட்டிருப்பேன், இதுக்கப்புறம் அந்த வீடியோ வரும் பாருங்க. நான் ஸ்டார்டிங்கில் அவனை கலாய்க்கிறதுக்கு அதுக்கெல்லாம் ரெடியாக தான் இருந்தேன், பட் ஆக்சுவலாக என்ன கிஃப்ட்னு தெரியும் போது எனக்கு வார்த்தையே வரல. நீங்க அந்த வீடியோ பாருங்க. ஏய், வாட் எ சர்ப்ரைஸ். நான் பெரிய சர்ப்ரைஸ், உங்க ட்ரெஸ்ல இருக்கு. சொல்ல போறாரு. ஏய், ஸ்டாப் பண்ணு, ஸ்டாப் பண்ணு, ஸ்டாப் பண்ணு. 24 பேரும் மெஸ்ல வர மாதிரி ஒரு சர்ப்ரைஸ். ஏய், இவன் ஏதோ போட்டு ஓடி தெரியுது. தளபதி நிறைய முறை சொல்லிருக்கேன், நவீன கிட்ட பேசினதுக்கு அப்புறம் தான் லைஃபே வேற லெவல் சேஞ்ச். நிறைய பேருக்கு தெரியாது, மறுபடியும் மறுபடியும் சொல்கிறேன், இங்கே இருக்கிற நிறைய பேருக்கு தெரியாது. நவீன்கிட்ட வந்து நான் 2021 எனக்கு பழகம், 2021 பிப்ரவரி மாதத்துலேருந்து பழகம். நவீன்கிட்ட பேசினதுக்கப்புறம் தான் இப்போ நான் யூடியூப்பில் சம்பாதிக்க தவட்டும் எல்லாமே வந்து மெயின் காரணம் நவீன் தான். சுதா ஒரு தடவை கேட்டான், இன்னும் அவன் மட்டும் பாசி வச்சு நான் மட்டும் என்னை மட்டும் அவன் வந்துருந்துட்டு. நவீனை வந்து நான் வாடா போடான்னு கூப்பிட்ற அளவுக்கு ஒரு பாண்டிங் இருந்தாலுமே நான் வாடா போடான்னு கூப்பிட்டதே இல்லை, இப்போ வரலையுமே கூப்பிட்டதில்லை. பாசன்தான் கூப்பிடுவேன், அதெல்லாம் தலைவரேன்னு கூப்பிடுவேன், இல்லை பேர் சொல்லி கூப்பிடுவேன். அடுத்தது நவீனை பற்றி இன்னொரு மேட்ரு சொல்லணுனாக்கா, நவீன் வந்து ஒரு டீனேஜ் பசங்க தனியாக இருக்கும்போது என்ன பண்ணாங்களோ அது எதுவுமே பண்ணதே கிடையாது. நவீனோட அம்மா வந்து அவ்வளோ நல்லா வளர்த்துறீங்க. நான் நவீனுக்கும் அஸ்வினுக்கும் ரெண்டு பேருக்கு சேர்த்து பேர் எல்லாம் போடணும்னு நினைப்பேன், ரொம்ப பயம் எனக்கு டாக்டர்ஸ் போடுறது, அதனாலதான் நான் போடல. ஆக்சுவலா வேற போட்டிருப்பேன் நான், ஆனா நீ வந்து சூப்பர் தான். நான் ட்ரை பண்றேன், எதுக்கு வேகமா கிளம்புறேன்னு கேட்டல, போயிட்டாங்க.
நேற்று தான் போட்டேன், இவர்கிட்ட போடக்கூடாது. ஃப்ரீயா விட்டுரு.